கடவுள் நம்மோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? வாக்குறுதியின் அடையாளம். எல்லா புகழுக்கும் மாட்சிக்கும் உரிய நம் ஆண்டவராகிய கடவுள் இதோ இந்த இடத்துல பிரசன்னராயிருக்கிறார். இதோ இந்த வெள்ளிக்கிழமையில் அவரை வழிபடவும் அவரை ஆராதிக்கவும் அவரை நோக்கி குரலை உயர்த்தி அவர் புகழ் பாடவும் வந்திருக்கிற பிள்ளைகள் நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலில் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம்.
நிறைவு செய்யப்படுகின்றது. பரிவு கொண்டு அவர் பிள்ளைகளை தேடி ஓடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் அவர் பரிவு கொண்டு உன்னை தேடி வருகிறார். மகனே மகளே, உன்னுடைய நற்செயல்களையும் உன்னுடைய தூய வாழ்வையும் நினைத்து அவர் பெருமிதம் கொள்கிறார். உன்னில் அவர் மகிழ்கிறார். உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய இடங்களை எல்லாம் உடைய காரியங்களை எல்லாம் அவர் உயர்வான அடைக்கலமும் இதோ உன்னுடைய நல்ல ஒரு பிரசன்னமுமாய் மாற்றி தருகின்றார். ஆண்டவர் செய்கின்ற செயல்கள் மகத்தானவை என்பதை மறந்து போகாதே. அவருடைய செயல்கள் வலிமை மிக்கதாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், நன்மைகள் செய்கிறவரை துதிக்கிறோம், இதோ எங்களோடு வாசம் செய்கிறவரை துதிக்கிறோம். ஆண்டவரே உமை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நன்மைகள் செய்கின்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். யோசனைகள் பெரியவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த நாளினுடைய மகிமையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராயிருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவிகளை மன்னிக்கின்றவரே எங்கள் பாவங்களை மன்னித்து
இந்த நாளின் அபிஷேகத்தை நிறைவாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் இதோ நம்மை தேடி வந்திருக்கிற இரக்கம், வார்த்தையானவர் மனுருவான இரக்கம், நம்முடைய குடிகொண்ட அந்த இரக்கம், நம்மை அவரை போல இதோ உயர்ந்த அடைக்கலத்திற்குள் வைக்க பாடுபடுகிற இரக்கம், நம்மோடு போராடி கொண்டிருக்கிற இரக்கம், நாம் பாவ காரியத்தில் ஈடுபடுகிற போதெல்லாம் நம்மை அவர் இதோ இந்த வேலைகளில் எச்சரித்து கொண்டிருக்கிற அவருடைய இரக்கம், எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கத்தினாலே நாமும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளும் நிரப்பப்படும்படியாக. இன்றைய பிள்ளைகள் திருப்பாடல் 36 மானிடரின் தீய குணம், மானிடருடைய தீய குணத்தை பற்றி வேதம் பேசுகிறது. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது, அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை, ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாக போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டி கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை, நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றனர், தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றனர், தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. என் அன்பு இறை சமூகமே, இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஒருபுறம் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிற போது எதற்கு நமக்கு இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் பாவத்தின் மட்டிலே ஒரு விதமான ஈர்ப்போடு, பாவத்தின் மட்டிலே ஒரு விதமான பாசத்தோடு இணைந்து கிடக்கிற பிள்ளைகள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய அந்த அடைக்கலத்திற்குள்ளே நம்மை வைத்து கொள்வதற்காக அவருடைய இரக்கம் நமக்கு நிறைவான அடைக்கலமாய் கொடுக்கப்படுகிறது. இதோ வேதத்திலே நாம் வாசித்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்தின அந்த காரியங்கள், மானிடரின் தீய குணம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று ஒரு 4 இறைவசனத்திலே மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். இன்னைக்கு மானிடருடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக இருக்கிற, ஆனால் அதன் வெளிப்படக்கூடிய உள்ளார்ந்த காரியங்கள் வேதம் சொல்லுகிறதை போல அது வெளியே குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாக போவதில்லை என்று இருமாந்து தமக்குத்தாமே அவர்கள் பெருமை பாராட்டுவதும் பாவத்தை செய்வதும் ஆண்டவருக்கு ஒரு வேதனையும் ஆண்டவருடைய பார்வையிலே வெறுப்பையும் கொடுப்பதாக இருக்கிறது. இதோ நாம் பல வேளைகளில் பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை இழந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமே நமக்கு தேவையில்லை என்பதை போல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனித சொற்களாலே நம்ம கவரப்படுகிறோம், மனிதர்கள் கொடுக்கிற அந்த கரத்தாலே நம்ம பற்றி கொள்ளப்படுகிறோம், மனிதர்கள் பாவத்தோடு நெருங்கி வருகிற அந்த நெருக்கம் நமக்கு இன்பமாக இருக்கிறது, பணத்தோடு உறவாடுகிற போது அதனால் விளைகிற ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு நிறைவை கொடுப்பதை போல இருக்கிறது. இதோ இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய அபிஷேகமான வாக்குறுதிகளை எல்லாம் நாம் இந்த புதிய ஆண்டில் நிறைய கேட்டிருக்கிறோம். ரோமையர் 9:8 சொல்லுகிறபடியாக, இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழி மரபினர்களாகவும் கருதப்படுகின்றனர். வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகள் இவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆபிரகாமின் வழி மரபினர்களாக கருதப்படுகிறார்கள். யார் இதை கருதுகிறாங்கன்னா பைபிள் இப்படி தான் இந்த டெஃபினிஷன் தான் வைக்குது. அப்போ நாம் சொல்லிட்டு அலையலாம், நம்ம எங்கே வேணாலும் நான் வந்து கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை என்று நான் மார்தட்டி கொண்டு அலையலாம், நீங்கள் மார்தட்டி கொண்டு அலையலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறபடியாக இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே. அப்போ நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு உடன்படிக்கையை கடவுள் நம்மோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? வாக்குறுதியின் அடையாளம். நாமெல்லாம் இஸ்ரேல் இனத்தில் பிறந்ததுனால நம்மெல்லாம் வாக்குறுதியின் பிள்ளைகளாக இல்லை,
நாம் எல்லாம் கடவுளுடைய பேரன்பால் அழைக்கப்பட்டதுனால வாக்குறுதியின் பிள்ளைகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ப்ரைஸ் லார்ட், ஹாலேலூயா. அதனால் இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம், நான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குறுதியின்படி வாழ்கிறேனா, கடவுளுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அபிஷேகத்தோடு இருக்கிறேனா, ஆபிரகாமின் வழிமரபினராக கருதப்படுகிற அந்த வேத வசனத்திற்கு நான் உடன்பட்டவனாக இருக்கிறேனா, அந்த வார்த்தைக்கு நான் உண்மையான ஒரு நபராக நிற்கிறேனா. இந்த வெள்ளிக்கிழமை பரிசுத்த இரத்தம் நம்மை நோக்கி கூவி அழைக்கிறது. ஆபேலினுடைய இரத்தம் இதோ கடவுளுக்கு முன்பாக கூவி அழைத்தது, காயினுக்கு எதிரான ஒரு சப்தமாக எழுந்தது. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய துரோகங்கள், நாம் செய்யக்கூடிய இழிவான காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக இதோ ஆண்டவருடைய இரத்தத்தை அவரை சிந்த வைக்கிற பாவங்களாக இருக்கிறதுனால அந்த இரத்தம் தந்தைக்கு முன்பாக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார். அதனால தான் பாவம் செய்யாதீர்கள் என்கிற வார்த்தை நமக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது. இதோ இந்த வேளையில் நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே. ஆண்டவர் நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் நினையாமல் இருக்கணும்னா நாம் இன்றைக்கி ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோட ஒரு வார்த்தையில் ஒரு பிரசன்னத்தில் அவரோடு கூட ஒரு உறுதியான ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் ஒரு நல்ல மகனாக நல்ல மகளாக நான் இருப்பேன், ஆண்டவரே உமக்கு உகந்த வாக்குறுதியின் பிள்ளையாக நான் மாற வேண்டும், இச்சைக்குரிய அடையாளமாக இறுதி வரைக்கும் இச்சையோடு ஓடி ஓடி நான் விழுந்து விழுந்து எழுந்திருப்பது உமக்கு சித்தமானது அல்ல, ஆகவே நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன், இதோ நான் என்னுடைய வார்த்தையினாலே நான் இழைத்து கொண்டிருக்கிற பாவங்கள், பிறரை நாம் விரும்பும்படியாக அழைப்பது, நாம் விரும்புகிற விதமாக பேசி இதோ நம்முடைய மகிழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம், நாம் பார்க்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து கண்களால் நம்முடைய இச்சையை நிறைவு செய்கிறோம், இதோ நம்முடைய உடலை நாம் இச்சைக்குரிய அடையாளங்களாலே நிறைவு செய்கிறோம், சாப்பிட்டு நிறைய பேர் போஷண பிரியம் என்கிற அந்த அடையாளத்திற்குள்ளே போய் அவர்கள் உணவினாலே தங்களுடைய இச்சைகளை நிறைவு செய்கிற நிலைகள் உண்டு. அதே போல் சில பேர் பேச்சினாலே தவறான பேச்சு, தவறான ஒரு காரியம், அடுத்தவர்களை குறித்த வேறு விதமான பேச்சுக்கள், இதனால் நம்ம என்ன செய்கிறோம், இச்சைக்குரிய ஒரு பாத்திரமாய் மாறி இருக்கிறோம். இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் ஒரு வெறுப்பையும் அவருடைய அன்பை விட்டு நாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்துகிறது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு விசை கரங்களை கும்பிட்டு நான் ஒரு பாவமும் செய்யலை என்று நாம் சொல்லிவிடாதபடி, ஆண்டவர் உன் பலவீனத்தில் தான் என் பலன் வெளிப்படும் என்று சொன்னார். அதனால் பலவீனத்தை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். இதோ இந்த பலவீனத்தில் கடவுள் ஒரு பலத்தை தரப்போகிறாரு, ஆண்டவர் ஒரு உறுதியை உங்களுக்குள்ளே வைக்க போகிறாரு. நாம் என்ன செய்யணும்னா உறுதியான உள்ளத்தோடு தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன்னு எடுத்துரைப்போம். ஆண்டவர் குற்றத்தை உணர்கிற பிள்ளைகளை அவர் அவமதிக்காதவர், மன்னிக்கிறவர், பேரன்பால் இதோ நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறவர். அவருடைய பேரன்பால் நம்மை மூடி நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆண்டவரே இதோ எங்கள் பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னியுங்கப்பா. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும்
ஆண்டவரே, இதோ நீ நினையாதையும் என் பாவங்கள் உமக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிற, இதோ அது மறைக்கப்படாத ஒரு உண்மையாக இருக்கிற, மறைக்க முடியாத ஒரு காரியமாய் கிடைக்கிற, சிவந்த செந்தூரமாய் இருக்கிற, இதோ இந்த வெள்ளிக்கிழமையில அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிற நீர் அடியானுடைய, இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீர் மன்னித்து ஆசீர்வதிப்பீரா. குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றேன், நான் செய்த பாவத்தினால் மனம் சோர்ந்து போனேன், நான் பெரும் பாவி இயேசுவே, நீ என்னை மன்னியும் இயேசுவே, நீ பாவி இயேசுவே, நீ என்னை மன்னியும் இயேசுவே, நீ என்னை மன்னியுமே, நீ என்னை மன்னியும் இயேசுவே, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் ஜெபத்தை கேட்டும் நீர் மௌனமாயிராது. இதோ எங்களுடைய உள்ளத்திற்கு தேவையான பலத்தை தாரும். மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்கிற இயல்பிலிருந்து எங்களை மீட்டெடுக்க இறங்கி வார் ஆண்டவரே. மொத்த சித்தமானால் இதோ நாங்கள் முக்குகந்த ஊழியர்களாயிருக்க எங்களை உயர்த்தும் அப்பா. என்னை கிருபைக்காய் செபிக்கிறோம், என்னை வல்லமைக்காய் செபிக்கிறோம், என்னை பலத்துக்காய் செபிக்கிறோம். குழந்தை தவறு செய்கிற பொழுது தந்தை அதை ஒரு பொழுது வெறுத்து தள்ளுவதில்லை,
தாய் அப்படி செய்வதில்லை. அப்படியாக தாயும் தந்தையுமாயிருக்கிற நீர் எங்களை மீண்டும் மீண்டும் அரவணைத்து உடைய திட்டத்தை இதோ இந்த பூமியில் வெற்றியடைய செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. உடைய பரிசுத்த இரக்கம் எங்களை தொடுவதற்காய் நன்றி. எங்களை காத்துக்கொள்வதற்காய் நன்றி. எங்களை வழிநடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் வாக்குறுதியின் பிள்ளைகளாக நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ வாக்குறுதியின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாக்குறுதியை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து நம்ம செயல்பட முயற்சிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். ஒருபுறம் பாவ நாட்டங்கள், போராட்டங்கள், அது ஒருபுறம் இருக்கிறது. ஒருபுறம் இலக்கு நோக்கிய பயணம், இது இரண்டையும் நம்ம ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். திருத்துதர் பணிகள் 13:32 ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையில் நம்ம எரிஞ்சிருக்கிறோம். இப்போ ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நம்ம அடிக்கடி நற்செய்தி நற்செய்தின்னு சொல்லும்போது எது நற்செய்தியாக இருக்கிறது, எந்த நற்செய்தியை சீடர்கள் போதித்தாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சில நேரத்தில் பைபிளை படிக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை வரும். பைபிளை படிக்கும் போது தான் வரும். அதனால தான் பைபிளை படிக்க சொல்கிறோம். பைபிளை படிக்காதவங்க, எனக்கெல்லாம் படிச்சுட்டேன் அதனால் பைபிள் இனிமேல் நான் படிக்க தேவையில்லைன்னு மூடி வச்சுட்டவங்களுக்கும் வராது. பெரிய ஊழியக்காரன், பெரிய சாமியார் படிச்சுட்டாரு, எல்லாம் படித்து முடித்தாச்சு, இனிமேல் நமக்கு பைபிளில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நற்செய்தியினுடைய ஒளி தெரியாது. இப்போ நற்செய்தியினுடைய ஒளி நமக்கு தெரியணும்னா நம்ம ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாத இறக்கத்திற்குள்ளே கடந்து செல்லணும். ஒரு சில பேர் நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஓட்டம் ஒரு காலகட்டத்தில் அப்படியே நின்றுடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது குருக்களுக்கும் பொருந்தும், கன்னியர்களுக்கும் பொருந்தும், நம்முடைய பொதுநிலையினர் ஊழியர்களுக்கும் பொருந்தும். ஓட்டம் நல்லா இருக்கும், நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு நின்றுடுவாங்க. அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னா பாவம் செஞ்சதுனால கடவுள் நிப்பாட்டிட்டாருங்கிறத விட அவங்களுடைய எண்ணத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் பைபிளில், ஆண்டவருடைய நற்செய்தி என்னன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாரும் நற்செய்தி தான் பரப்ப போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயிலிருந்து அடிக்கடி சில இந்த ஊழியம் செய்கிறவங்ககிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கும். நான் ஊழியத்துக்காக ஓடுறேன், சாமியாருங்க என்ன நினச்சிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம பூசை வச்சுட்டே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் பணி பணி பணின்னு நம்ம பணி செய்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நாம் நம்மளுடைய இயல்பை விட்டுட்டு கீழே இறங்கிடும். ஆண்டவருடைய நற்செய்தி பணி என்பது, நற்செய்தியை அறிவிக்கிறது அன்று தொட்டு இன்று வரைக்கும் அது நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அதைத்தான் திருத்தூதர் பணியில் திருத்தூதர்கள் உணர்றாங்க. 13:32 சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எந்த நற்செய்தியை சொன்னாங்க. நற்செய்தின்னா உனக்கு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் நற்செய்தி இல்லை, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நற்செய்தி இல்லை, அது தனிப்பட்ட செய்தி, அது உங்களுக்கு நற்செய்தியாக இருக்கலாம். ஆனால் கடவுள் கொடுக்குற நற்செய்தி, கடவுள் கொடுக்க விரும்பின நற்செய்தி, கடவுள் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட நற்செய்தி, அதைத்தான் இன்றைக்கு திருத்துதர் பணியில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக, அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக, அந்த காரியத்தின் வழியாக, உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தாருங்கிறோமே, அந்த உயிர்த்தெழ எதற்கு உயிர்த்தெழச் செய்தார்? இன்றைக்கி நமக்கு பதில் தெரியாது. நிறைய பேருக்கு இயேசு உயிர்த்தார்னு தெரியும். கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற நமக்கு இந்த கேள்விக்கு விடை தெரியுமா? இன்றைக்கி யாராவது வந்து ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொன்னால் எதை எதையோ சொல்லுவோம். இன்றைக்கி டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள், பைபிளுக்குள்ளே இருக்குது, உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை, பார்த்தீங்களா, அவர் கொடுத்து கொண்டிருந்த வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதினா 7 புடமிடப்பட்ட, அது புத்தம் புதுசாக இருக்கிற ஒரு வாக்குறுதி. தங்கத்தை ஒரு கடைக்காரர் புடமிடுகிற போது அதை உருக்கும் போது அதை 1 தடவை 2 தடவை 3 தடவை உருக்குவாங்க. அதை வந்து அவங்க நம்ம என்ன செய்வோம், பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மனசு விட்டுருவீங்க. நம்ம கொடுத்த செயினை இந்த மனுஷன் இத்தனை தடவை உருக்கி உருக்கி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சுத்தத்தை எடுக்கணும்னா, அதை சுத்தமான தங்கத்தை எடுக்கணும்னா அது புடமிடப்படணும். அதே போல தான் கடவுள் பாருங்கள், இன்றைக்கி நமக்கும் எப்படிப்பட்ட வாக்குறுதியை கொடுக்குறாருன்னா அவருடைய வாக்குறுதி 7 புடமிடப்பட்டது போன்ற ஒரு பரிசுத்தமானது, அது மாறவே மாறாது, அதனுடைய அளவீடு மாறவே மாறாது.
அப்பேற்பட்ட அந்த வாக்குறுதி, மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதி, நமக்கு திடீர்னு அவர் கொடுக்கல, மூதாதையருக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாக்குறுதி கொடுக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பாக, நம்முடைய மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்றைக்கு நாம் பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, வானத்தினுடைய நட்சத்திரத்தை போல உங்களை நான் என்ன செய்வேன், பழுகி பருக செய்வேன்னு சொன்னார். அந்த ஆபிரகாமுக்கு அதை பார்க்க முடியல. இன்றைக்கி விசுவாசத்தில் உட்கார்ந்துருக்கிற நாம் திரும்பி ஆபிரகாமை பார்க்கும்போது, அந்த வாக்குறுதியை பார்க்கும்போது இன்றைக்கி எனக்கு புரியுது, உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை முறை அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை வாழ்க்கை முறை தான். பிரைஸ்லோ ஹலேலூயா. எல்லா மதங்களும் அங்கங்கே ஒவ்வொரு இடத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் உலகம் சார்ந்த அளவில், உலகம் சார்ந்த அளவில் ஒரு மதம், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை முறை கடவுளால் அதுவும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அது எந்த வாழ்க்கை முறை? கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறை. அது எந்த சபையாக வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து கத்தோலிக்கத்தை மட்டும் பேசலை, அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த சபைகளாக இருக்கலாம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தை, அந்த வாக்குறுதி நிறைவேறியிருப்பதை பிள்ளைகளாகிய நாம் அதை கண்டு களிப்படைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போது அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு செய்திருக்கிறவர், அன்னைக்கு ஆபிரகாம் வந்து கடவுளோட ஒட்டிக்கிட்டு நின்னாரு, கடவுளோட போராடிட்டு இருந்தார், கடவுளோட வந்து அவர் என்ன செய்தார், தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கடவுளோட ஐக்கியமாக இருந்தார். அவர் செய்த தியாகங்களுக்கெல்லாம் கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். மரம் ஒரு அடையாளம். இன்னைக்கு மரம் பாருங்க, தாத்தா பாட்டி வச்ச மரத்தை பேர பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. தாத்தா வச்சுட்டு போயிடுவார் மேலே, ஆனால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. நம்ம வச்ச மரத்தை நம்மளே சாப்பிட்றது ரொம்ப கடினம். இப்போ நிறைய மரபணமெல்லாம் மாற்றப்பட்ட மரம்லாம் வந்துருச்சு. அதனால் நம்ம கடையில் போய் கேட்குறத, நான் வச்ச மரத்துலேருந்து நான் தேங்காய் பறிக்கணும், அந்த மாதிரி ஒரு மரம் கொடு. இன்றைக்கி அதனால தான் 3 வருஷத்தில் 5 வருஷத்துலலாம் காய்க்கிறது மாதிரி மரங்கள் வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், உண்மையாக கடவுள் படைத்த அந்த படைப்பினுடைய அடையாளத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மரம் வந்து நாம் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் வந்து என்ன செய்வாங்க, பயனடைவாங்க. இன்றைக்கி ஆபிரகாம் கடவுளோட போராடினார், கடவுளுடைய திட்டத்தில் போராடிக்கிட்டு இருந்தார், நன்மைத்தனத்தினுடைய ஒரு அடையாளமாக நின்னார், விசுவாசத்தை பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் நின்னதுனால அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்கிறது அவருடைய கிருபையால். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், இன்றைக்கி நீங்களும் நானும் செய்கிற ஒரு நற்கிரியைகள், நல்ல செயல்கள் உடனே நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கலை அப்படின்னு நம்ம மறுத்தப்படக்கூடாது. இது தலைமுறை தாண்டி செயல்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பாப்பரசர் கூட இந்த ஓரணி சேர்க்கையாளர்களை பற்றி பேசுகிற போது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. பாப்பரசருடைய பார்வையும் அதனால் விளைகிற ஒரு பிரச்சனையும். பாப்பரசர் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தலை, பாப்பரசர் சரியாக தான் சொல்கிறார். நம்முடைய பிரான்சிஸ் அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்கள தீர்ப்பிடுறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள கதவை திறந்து விடுங்க, அவங்களும் கோயிலுக்குள்ளெல்லாம் வரட்டும். நம்ம பாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப விவேகத்தோட ஒரு உண்மையான நல்ல ஒரு தந்தையர்களாக செயல்படுங்க அப்படின்னு அவர் பொதுவாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், இவர்களை நம்ம ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு. இப்போ இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் பிரச்சனை அதுதான், அரசாங்கம் அங்கீகரிக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளாம் கடவுளை தொழுது கொண்டு இருக்கிறவங்க, ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறத முன்னாடி வச்சுருக்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார், நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவைன்னாரு. நம்ம என்ன செய்கிறோம், நோய் இருக்கிறவன் ஒரு பயிலும் உள்ளே வரக்கூடாது. நோய் இல்லாமல் எல்லாம் யார் யார் சுத்தமாக இருக்கிறியோ எல்லாம் நீ மட்டும் உள்ளவா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆலயங்களெல்லாம் ஒரு ஃப்ரேம் போட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த எண்ணத்தை தான் அவர் கேள்விக்கு உட்படுத்துகிறாரு. இது வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன் இப்போ தாறுமாறு கல்யாணம், தாறுமாறு கல்யாணம்னா என்ன, ஒருத்தர் ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு மதம் மாறி கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம சர்ச்சில் அது பண்ண மாட்டோம். அப்போ ஓடி போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வெளியில் போய், அவங்க என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது,
என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது சாமி. அவங்க கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்கு வரலாம், நன்மை வாங்கக்கூடாது, நாங்கள் நன்மை கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்க? இவருக்கு கொடுத்தா இதே மாதிரி எல்லோரும் செஞ்சுருவான். எல்லாம் ஒன்று தானையா? இந்த அவன் போனால் கல்யாணம் பண்ணால் அந்த வந்து அந்த பூசையில் உட்காந்துருக்கான், இந்த அவன் போனால் இவன் வந்து அந்த உட்காந்துருக்கான், அவனுக்கு நன்மை கொடுக்குறாங்க, எனக்கு நன்மை கொடுக்குறாங்க. பாருங்கள், அப்போது ஒரு ஒழுங்கு திட்டத்தின் கீழ் வருகிற போது இந்த காரியம் வந்து ஒரு விதமாய் பார்க்க வேண்டியிருக்கிற. இன்னொரு பக்கமாய் பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள் மனம் மாறி வருகிற போது, உண்மையாகவே மனம் மாறி அவர்கள் ஒரு நொந்த உள்ளத்தோட, ஐயோ இப்படி நான் தவறு செய்துட்டேனே அப்படின்னு வருகிற போது அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறது? அவர்களை அடித்து விரட்டி விட்டுடலாமா? அருங்குடை இல்லத்தில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நம்ம அவர்களை அப்படி விரட்டினதில்லை. பங்கு சமூகத்துக்கு அவங்க போக முடியாது சில வேளைகளில், அதனால் அவங்க அறுவடைக்கு வருவாங்க. அவர்கள் எப்படிப்பட்ட அந்த தாறுமாறான நிலையில் இருக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவங்கள நிரப்புகிறோம், இரக்கத்தை நம்ம காட்டுறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த இரக்கத்தின் மட்டில் அவங்க தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டு இனிமேலாவது அவங்க சரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் நம்ம ஆண்டவருடைய அடியார் நம்முடைய பாப்பரசர் சொல்லி கொண்டு இருக்கிறார். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஆண் வந்து தன்னுடைய இயல்பை விட்டு விலகி போகிறது, ஒரு ஆண் பெண்ணை தேடுறதும் பெண் ஆணை தேடுவதும் ஒரு இயல்பு. இதுதான் கடவுள் படைத்த படைப்பினுடைய ஒரு அடையாளம். இதில் ஒரு மாற்றம், ஆண் உருவம் ஆனால் அவர் தேடுறது பெண்ணை தேட வேண்டிய நேரத்தில் ஒரு ஆண் ஆணை தேடுறது. இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஜீன்ஸில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறேன். இது எங்கே மாறி இருக்குது? இது இந்த நபருடைய பிரச்சனையா? இல்லை, வெளிநாட்டில் கனடாவில் நான் பிரசங்கம் வச்சபோது இந்த செயலை பற்றி நான் வந்து தொடக்க நூலில் வரக்கூடிய லோத்தினுடைய அந்த சம்பவத்தை சொல்லி நான் ஒரு பிரசங்கத்தில் கோட் பண்ணேன். இது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு மகள் வந்து சொல்கிறா, கேட்குறா, ஏன்னா அவங்க கவர்மெண்ட்லெல்லாம் இதெல்லாம் அங்கீகரிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பொண்ணு வந்து கேட்குறா, வாட் இஸ் தேர் ப்ராப்ளம், எது எப்படி நீ வந்து அவங்க வந்து பாவம் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும், இது எப்படி தவறான செயல்னு நீ சொல்ல முடியும், சொல்லக்கூடாது, இஸ் இஸ் ரைட் அப்படின்னு அந்த மகள் வந்து என்னிட்ட வாதம் பண்ணுறாங்க. இப்போ இது சரின்னு நம்ம டிக்கும் போட முடியாது, இது தவறுன்னு என்ன செய்ய முடியாது, அடிக்கவும் முடியாது. இப்போ சொன்னேன் இந்த வெளியில் போய் திருமணம் செய்து கொள்கிறவங்க உள்ளே வரும்போது அவங்கள ரைட்டுன்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்கவும் முடியாது, தவறுன்னு சொல்லி தப்பு போடவும் முடியாது. இங்கே தான் நமக்கு வந்து எங்களுக்கு சொல்லப்படுற செய்தி என்னென்னா, பாஸ்டரல் புருடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர், ஒரு மெய்ப்பனாக இருக்கக்கூடியவங்க நல்ல மெய்ப்பனுக்குரிய ஒரு அடையாளத்தோடு அந்த இடத்துல அவங்க மேலே செயல்படணும். அவங்களோட எண்ணங்களை நம்ம படித்து பார்க்குறோம், அவங்களோட எண்ணங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, அவங்க எந்த மனநிலையோடு வராங்கங்கிறத அறிந்து செயல்படுறதுல தான் இருக்குது. சட்டத்தை தூக்கி பிடிச்சிட்டு சட்டம் சொல்லுது உனக்கு இங்கே இடமில்லை கெட் அவுட் அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் வெளியே போய் என்ன சமூகத்தை உருவாக்குவாங்க? காயப்பட்ட சமூகம் காயத்தை தான் உருவாக்க முடியும். பாப்பரசர் அதை தான் சொல்கிறாரு. ஒரு மனுஷன் இந்த தன்னிலையில் மாற்றம் அடைஞ்சிருக்கிறான், அவனுடைய இயல்பில் மாற்றம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, தலைமுறை தாண்டிய பாவம், தலைமுறை தாண்டி அவர்கள் செய்த பாவத்தினுடைய ஒரு விளைவு இதோ இந்த மகனிடத்திலே வெளிப்பட்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த மகனுக்கு நம்ம ஒன்றை வெளியில் தள்ளிடுவதல்ல, இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் கடவுளுடைய அன்பை கொடுத்து கடவுளுடைய இரக்கத்தை காட்டி அவர்கள் வாழ்க்கையிலே கடவுளுக்கு உகந்த காரியத்தை கையில் எடுத்து போராட கற்றுக் கொடுத்து அவர்களை நெறிப்படுத்துகிற போது ஆண்டவருடைய அன்புக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த ஜெனரேஷன் வில் சேஞ்ச் இட்ஸ் நேச்சர். அதனுடைய இயற்கை இயல்பை விட்டு மாறி வந்திருக்கிற ஒரு சூழல் மாறி மீண்டும் ஆண்டவருடைய படைப்பு திட்டம் இந்த பூமியில் நிறைவடைய போகிற காலம் உண்டு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இதைத்தான் அந்த நம்முடைய பாப்பரசர் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். அதை வந்து இன்றைக்கு சமூகம் பாருங்க புரட்டி பேசுகிறார். அவர் சொல்ல விளைந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சமூகம், வேதனையின் சமூகம், பாவத்தினுடைய சமூகம். இன்றைக்கி நாம் யோசிக்கணும் பிள்ளைகளை,
எதற்காக இதெல்லாம் நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் நிறைவேறுகிறது இப்போதான். அதே மாதிரி பாவ நாட்டங்களும் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தினுடைய எல்லை காலங்கள் முந்தையது, ஆனால் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டவர் இப்போ என்ன வாக்குறுதியை நமக்கு வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நம்முடைய தலைமுறை தாண்டிய அந்த ஆசீர்வாதம் வாக்குறுதியினுடைய அடையாளங்கள் வெளிப்பட போகிற வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:16 சொல்லுகிறது, கலாத்தியர் 3:16, வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் தரப்பட்டன, பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு என்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் மரபினருக்கு என்று உள்ளது. அந்த மரபினர் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, திருப்பி வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:16, வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் தரப்பட்டது, பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு என்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் மரபினருக்கு என்று உள்ளது. அந்த மரபினர் கிறிஸ்துவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எல்லாத்தையும் ஒரே பாயிண்டில் கடவுள் வந்து இணைச்சிட்டாரு. அந்த பாயிண்ட் எதுன்னா ஏசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவில் தான் நிறைவுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இயேசுவை புகழ்ந்து பாடுறோம், இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம தூய் ஆவியை இறைஞ்சி மன்றாடுறோம். அப்போ கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மையமாய் மாறணுங்கிறது கடவுளுடைய திட்டம். அப்போ கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளினுடைய மையம் எங்கே இருக்குதுன்னா இந்த நற்கருணையில் இருக்கிறது. இந்த நற்கருணைக்குள்ளே நமக்காக வீற்றிருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுகிற பிள்ளைகள், வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையை செயல்வடிவம் கொடுக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களும் இந்த இயேசு கிறிஸ்து வழியாகவே கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் திரு அவை கொடுத்திருக்கிற அருட்சாதனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு உள்ள இழுத்துட்டு வருது. நம்மளுடைய எந்த ஒரு அருட்சாதனமாக இருக்கட்டும், திருமுழுக்காக இருக்கட்டும், நற்கருணையாக இருக்கட்டும், பாவ அறிக்கையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், குருத்துவமாக இருக்கட்டும், நோயில் பூசுதலாக இருக்கட்டும், நீ எந்த அருட்சாதனத்தை எடுத்தீங்கனாலும் அந்த அருட்சாதனம் வட்டமாக இருக்கும், மையத்தில் இருக்கிறது நாம தான். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உள்ளே இழுத்துட்டு வர ஒரு அருட்சாதனத்தினுடைய பெட்டகத்தினுடைய உச்சகட்டமான அடையாளம், அருட்சாதனங்கள் அனைத்துமே எந்த அடையாளத்தினாலே நிறைவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா அருட்சாதனமும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் இதோ இந்த திருவைக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு திருவையினுடைய வழிபாட்டு முறைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் என்று நம்முடைய திருப்பலியிலெல்லாம் நம்ம வாசித்து முடிக்கிறோம். இதோ இந்த உண்மைகளை அறிந்து கொள்வது ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இந்த உண்மைகளை அறிந்து கொள்கிற அந்த ஞானத்தை அருள்பவர் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் யாக்கோபு திருமுகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார், உன்னிடத்திலே ஞானம் குறைவாயிருக்கிறவன் என்னிடத்திலே கேட்கட்டும், அவனுக்கு நான் நிறைவாய் கொடுப்பேன் என்று. இதோ இந்த வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பேற்பட்ட ஞானத்தை இறைவன் அருளும்படியாக. ஆண்டவர் தாமே தன்னுடைய திட்டத்தை வாக்குறுதியின் வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து, அந்த வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதியாக இருக்கிறது, எதற்காக அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அந்த வாக்குறுதியிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து செயல்பட ஆற்றல் கேட்டு அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடல் வழியாக பாடி இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம்.
ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் எங்களில் வெளிப்படுவதாக. பயனற்ற ஊழியர்கள் நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதியும் புடமிடப்பட்ட ஒரு அடையாளமாய் இருக்கின்றது. இது உம்முடைய வாக்குறுதியை உரிமையாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் உம்முடைய ஆசிரால் நீங்களை நிரப்புவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இதோ உம்முடைய பரிசுத்தமான இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை உம்முடைய இரக்கத்தின் நாள், வெள்ளிக்கிழமை உம்முடைய வாக்குறுதியின் நாள். சிலுவையிலே நீர் மொழிந்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் மீண்டுமாய் நினைவுபடுத்தி, இதோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த பேரன்பு இதோ கடலுக்குள்ளாக நாங்களும் மூழ்கி இதோ உம்முடைய அன்பை சுவைத்து மகிழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் இதயத்தில். இதோ எங்களுக்குள்ளே அது செயலாற்றி கொண்டிருக்கிற அந்த வாக்குறுதி தான் எங்களை இம்மட்டுமாய் ஓடி உழைக்க உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க உதவி செய்திருக்கிற. தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் உதவி செய்வதாக, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. நீர்தாமே எங்களுக்காக சிந்தின அந்த திருரத்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி நாங்களும் உம்முடைய வாக்குறுதிகளை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல எடுத்து செல்ல எங்களுக்கு பெலன் தாரும் ஆண்டவரே. யாக்கோபு என்கிற ஒரு சகோதரர் இதோ உமக்கு உகந்த பிள்ளையாக இல்லாமல் அவருடைய பெயரிலேயே ஒரு ஏமாற்றுக்காரனுடைய நிலையை வைத்திருந்தார். ஆனாலும் அவர் உம்மை சார்ந்து வாழ முற்பட்ட அந்த நாட்களிலே அவர் முகந்த ஊழியனாய் மாறினார். இதோ ஆண்டவரே, அவர் செய்த குற்றங்கள் இதோ உம்மால் மன்னிக்கப்பட்டன. நீர் அவைகளை மறந்து அவரை இஸ்ரவேல் என்று பெயரால் உயர்த்தி இதோ இந்த தாவீதினுடைய அரியனுடைய பட்டியலில் அவருடைய பெயர் புகழும் இடம்பெற செய்தேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை போல நாங்களும் உமது வாக்குறுதிகளை நிறைவேற்றி உமது மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய நல்ல அடையாளங்களாக எங்களை உயர்த்துவீராக. எங்கள் குடும்பம் இதோ அப்பேற்பட்ட அபிஷேகத்தை பெறுவதாக. எங்கள் தலைமுறை தாண்டி
எங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகிறது என்று நாங்கள் அறியாது இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இதோ அந்த குடும்பத்தை தலைமுறைகளை தாண்டிய அந்த பிள்ளைகளை எல்லாம் இதோ நீர் கருத்தில் வைத்திருக்கிறீர். அவர்களை எல்லாம் உடைய கரத்தில் எப்போ கொடுக்குறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களுடைய குடும்ப தலைமுறைக்கு வந்துவிடாதபடி, இதோ எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைமுறைகள் உமக்கு எதிரான சாட்சியாக இருந்து விடாதபடி தலைமுறைகளை தாண்டி ஆசீர்வதிப்பீராக. அதற்காக நாங்கள் எங்களையே ஒருத்து உமக்கு உகந்த ஒரு அடையாளமாக, ஏதோ எங்களால் முடிந்த எல்லா காரியத்தையும் செய்ய நாங்கள் சித்தமாய் இருக்கிறோம். அதற்காய் வாக்குறுதி கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை முன்னிட்டு, நாங்கள் செய்யக்கூடிய பரித்தியாகங்களை முன்னிட்டு, நாங்கள் செய்யக்கூடிய ஒருத்தல் முயற்சிகளை முன்னிட்டு, நீர் எங்கள் தலைமுறையை உமக்கு உகந்த சாட்சியான தலைமுறையாய் உருமாற்றுவீராக. ஆபிரகாமினுடைய ஏதோ அந்த தலைமுறையை உருமாற்றி என்று எங்களையும் அந்த தலைமுறையினுடைய அடையாளமாக, அந்த வாக்குறுதியினுடைய அடையாளமாய் மாற்றினீரே. அதற்காக நன்றி செலுத்தும் நாங்கள். தொடர்ந்து இந்த ஆபிரகாமினுடைய வழிமரபும், ஈசாக்கு யாக்கோப்பு இவர்களுடைய வழிமரபும், தாவீதினுடைய அரியணையினுடைய வழிமரபும், இயேசு கிறிஸ்துவாலே புதுமையாக்கப்பட்ட, இதோ பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து விளக்கப்பட்ட, ஆண்டவருடைய திட்டங்களுக்குள்ளே செம்மறி புருவையாய், இதோ இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட, வெண்மையான ஆடை அணிந்த ஒரு புதிய இனம் உருவாக்கப்பட, இதோ நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உழைத்து, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திருமுகத்தை நாங்கள் பிரதிபலித்து, அவருடைய ஆட்சி இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட, அவருடைய ஆட்சி இதோ இந்த பூமியிலே இதோ இறங்கி வர, இந்த அந்த அரசு நிலை பெற நாங்களும் ஒரு நல்ல பங்காளிகளாக இருந்து செயல்பட எங்களையும் ஞானத்தினால் வழி நடத்தும். உம்முடைய இரக்கம் ஒன்றே எங்களை காத்து நிற்கும் என்று நம்பியிருக்கிற நாங்கள் இதோ அந்த இரக்கத்திற்காக இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 வளந்தாட்படிடுவோம். மாண்பியர் கீதம். அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.
தந்தையோடும் தூய் ஆவியோடும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நன்றி இயேசுவே.